Welcome to Achiever's Choice, the right choice for your PGTRB examination. If you want to click through the English PGTRB exam, which is going to be conducted, please watch my channel, Achiever's Choice. Keep watching, keep on preparing for your exams. Today, I'm going to teach you Cry, the Beloved Country by Alan Paton. As you all know, Alan Paton is a African writer. Okay, he was a pioneer in bringing out the apartheid that was going on in South Africa. So this work was originally published in the year 1948, 1st February 1948. So the characters here are Stephen Cumilo, John Cumilo, Absalom Cumilo, James Jarvis and Reverend Missy Mangu. So the genre of the novel is political fiction, first published in United States. See, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் டிஆர்பி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, see, even minute details are very much to be taken into account, because you will not know what the examiners will ask. Okay, so backdrop வந்து சவுத் ஆஃப்ரிக்கா தான். ஆப்வியஸ்லி இந்த 1940s, அதாவது அப்பார்டைட் வந்து இம்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நாவல் வந்துச்சு. பட் அது அதோட இது தெரியும் இல்லையா, பல்ஸ். சி, ஆலன் பேட்டன் வாஸ் ஏபிள் டு ஃபீல் த பல்ஸ் ஆஃப் அப்பார்டைட். அப்பார்டைட்னா என்னென்னா, பிளாக் வர்சஸ் ஒயிட், அதாவது பிளாக் பீப்புளை வந்து செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸாக ட்ரீட் பண்ணுவாங்க. சி, நம்ம இருக்கிற இடம் வந்து பேக் ட்ராப் சொன்னது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்காவில் யார் இருப்பா, உங்களுக்கே தெரியும், ஆஃப்ரிக்கன்ஸோட தான். பட் அங்கே போய் ஒயிட் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, டாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு முக்கிய காரணம் அங்கே இருக்க கல்டிவேபிள் லேண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஒயிட் பீப்புள் ஸ்டார்டட் டு கல்டிவேட். ஏன்னா அந்த ஷிப் அங்கே போகுது இல்லை, கேப் ஆஃப் குட் ஹோப்புக்கு. அப்போ அவங்களே கல்டிவேட் பண்ணி இந்த லேபரர்ஸாக யாரை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, நம்ம பிளாக் பீப்புளை யூஸ் பண்ணி ஒயிட் பிகேம் ஓனர்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ். ஓகே, ஸோ ஸோ பிளாக் வர்சஸ் ஒயிட்ன்றது வந்து இட் ஹஸ் பிகம் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஆன் தோஸ். நவ் ஹூ இஸ் ஸ்டீஃபன் குமேலோ? லெட் மீ இன்ட்ரடியூஸ் டு யூ த கேரக்டர்ஸ். முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். முக்கியமான கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டீஃபன் குமேலோ, சரிங்களா, a native priest, okay, who attempts to reconstruct the disintegrating tribe and his own family. So enna na inda Stephen Cumilo vandu or priest means and South Africa la irukkudiya or padriyar, adhaadu Christian padriyar. Avarku enna na avaroda tribe e veena poittirukku. Adutha mukkiyama and family, avaroda familyum adula pray aidranga. அவரோட சிஸ்டரு, அவரோட சன்னு, எல்லாருமே வந்து அந்த ட்ரைப்னால் அவங்களுக்கு தெரியும், இப்போ அந்த கூட்டம் கூட்டமாக வசிப்பாங்க, அவங்க வந்து கூட்டத்தை விட்டு வெளியிலே வரமாட்டாங்க. ஆனால் சவுத் ஆஃப்ரிக்காவில் அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, கூட்டம் கூட்டமாக என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, மக்கள் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடுறாங்க, சரிங்களா. ஸோ அதான் அந்த இதோட பிரச்சனை. இப்போ பார்த்திங்கன்னா அந்த அவரோட சன்னு பேர் அப்சலோம் குமிலோ. இவர் வந்து ஹி லெஃப்ட் ஹோம், ஓகே, டு த லார்ஜ் சிட்டி. அப்பயும் வந்து அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன்னால் என்ன ஆயிடுச்சு, ஹோம் டவுன்லேருந்து எல்லோரும் வெளியில் வந்து ஜோஹன்ஸ்பர்க், அதாவது கேபிட்டல் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வந்த இடத்துல ஹி கமிட்ஸ் அ மர்டர். ஐ வில் டெல் யூ த ஸ்டோரி லேட்டர். ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப் நவ் அப்சலோம் குமிலோ கமிட்ஸ் அ மர்டர். ஹீ இஸ் த சன் ஆஃப் அ ப்ரீஸ்ட், சரியா. அடுத்தது கெர்ட்ரூட் குமிலோ. கெர்ட்ரூட் யார் அப்படின்னா, சிஸ்டர் ஆஃப் ஸ்டீஃபன். ஷீ பிகம்ஸ் அ ப்ராஸ்டிடியூட். அவங்களும் அந்த நேட்டிவ் லேண்டை விட்டு ஓடி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து அங்கே ஷீ லீட்ஸ் அ லைஃப் ஆஃப் அ ப்ராஸ்டிடியூட். ஷீ செல்ஸ் லிக்கர் ஆல்சோ. ஓகே, ஸோ அதான் டிஸ்இல்யூஷன்மெண்ட் இஸ் எவ்ரிவேர்.
ஸோ இவர் வந்து ஒரு ப்ரீஸ்டாக இருந்தால் கூட அவரோட குடும்பத்தையே அவரால் என்ன பண்ண முடியல, ஒரு கட்டுக்கோப்பான இடங்களில் வைக்க முடியல. தென் வி ஹாவ் மிஸ்ஸி மேங்கு. திஸ் ஃபெலோ இஸ் அ வெரி குட் சாரி ப்ரீஸ்ட் ஹியர் பிகாஸ் ஹி அன்செல்ஃபிஷ்லி ஹெல்ப்ஸ் ஸ்டீஃபன் ஃபைண்ட் ஹிஸ் சிஸ்டர் அண்ட் சன். ஸோ இந்த காலத்தில் இப்படி ஒரு பாரிஷ் ப்ரீஸ்ட்டு நம்ம பார்க்க முடியாது, சரிங்களா? அந்த அளவுக்கு இஸ் அ வெரி வெரி குட் மேன், லைக் அன்லைக் அதர் பீப்புள் இன் த சிட்டி. இட் இஸ் ஃபாதர் வின்சென்ட் த ப்ரீஸ்ட் ஃப்ரம் இங்கிலாந்து ஹூ ஹெல்ப் ஸ்டீஃபன் இன் ஹிஸ் ட்ரபிள்ஸ். ஸோ நிறைய பேர் ஸ்டீஃபனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து மிஸ்ஸி மேங்குன்ற ஒருத்தரும் ஃபாதர் வின்சென்ட் ஒருத்தரும் தே ஆர் ப்ரைமரி. தென் வி ஹாவ் த ஹாரிசன்ஸ். த ஃபாதர் அண்ட் த சன் represent two opposing views concerning the racial problems. Racial problems na again black and white problem. The father represents the traditional views while the son is highly liberal. Okay, you have James Jarvis, okay, a wealthy landowner whose son is murdered by Absalom. Or murder pandran sonna illaya அவன் யாரை மர்டர் பண்ணுறான்னு, ஜேம்ஸ் ஜார்விஸ்னு ஒரு வெல்த்தி லேண்ட் ஓனர் இருக்கார்ல, அவரோட சன்னு தான் ஆர்தர் ஜார்விஸ், சரிங்களா? ஸோ ஜேம்ஸ் ஜார்விஸ் வந்து அப்பா, ஆர்தர் ஜார்விஸ் வந்து பையன். இந்த கிமிலோவோட சன் அப்சலோம் கொலை பண்ணுறாரு, ஹி மர்டர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, யாரை கொலை பண்ணுறாருன்னா ஜேம்ஸ் ஜார்விஸோட சன்னை வந்து கொலை பண்ணுறாரு, சரியா? ஹி மர்டர்ஸ் ஹிம். ஜேம்ஸ் ஜார்விஸ் யார்னா, இஸ் அ வெல்த்தி லேண்ட் ஓனர், சரியா? அவர் வந்து அங்கே ஆப்ரிக்காவில் நல்ல பெரிய இடங்களை வச்சிட்ருக்கார். ஆக்சுவலாக ஆர்தர் ஜார்விஸ் டஸ் நாட் அப்பியர் இன் த நாவல். அவர் இறந்து போய் தான் நம்மளை அவரை பார்க்குறோம். பட் அவரோட வியூஸு, அவரோட புக்ஸு, அவரோட எழுத்துக்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். யார் மூலியமாக அப்படின்னா ஜேம்ஸ் ஜார்விஸ் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வி ஹாவ் ஜான் கிமிலோ, ஸ்டீஃபன்ஸ் பிரதர். ஸ்டீஃபன் வந்து ஒரு ப்ரீஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். அவரோட பிரதர் தான் ஜான் கிமிலோ. அவர் வந்து சிட்டிக்கு வந்துடுறாரு. பட் ஆனால் வந்து என்னென்னா, இங்கே வந்து நல்லா பணக்காரராயிடுறார். ஹீ பிகம்ஸ் அ பொலிட்டிக்கல் லீடர் தேர். மிஸ்ஸஸ் லித்பி, அ நேட்டிவ் லேண்ட் லேடி வித் ஹூம் ஸ்டீஃபன் ஸ்டேஸ் வைல் இன் ஜோஹன்ஸ்பர்க். இவர் வந்து ஸ்டீஃபன் தேடி வரார் இல்லையா, அவர் சன்னையும் அவர் சிஸ்டரையும் தேடி. ஸோ அப்போ வந்து லித்திபின்ற ஒருத்தவங்க ஷீ ப்ரோ கிவ்ஸ் ஹிம் ப்ரொடெக்ஷன். ஓகே, திஸ் இஸ் அபவுட் த கேரக்டர்ஸ். ஸோ வாட் ஆர் த கேரக்டர்ஸ் வி ஹவ் சீன்? ஜான் கிமிலோ, ஸ்டீஃபன் கிமிலோ அண்ட் ஜான் கிமிலோ பிரதர்ஸு. ஸ்டீஃபன் கிமிலோக்கு ஒரு சிஸ்டர் ஒரு சன்னு. சிஸ்டர் பேர் கிரெட்ரூடு. ஓகே, சிஸ்டர் பேர் கிரெட்ரூடு, சன்னு பேர் அப்சலோமு. அடுத்தது வி ஹாவ் மிஸ்ஸி மேங்கு அண்ட் ஃபாதர் வின்சென்ட், போத் வெரி குட் பீப்புள். தென் வி ஹாவ் மிஸ்ஸஸ் லித்பி, ஷீ இஸ் ஆல்சோ குட் லேடி ஹூ ப்ரொடெக்ட்ஸ் அண்ட் கிவ்ஸ் ஷெல்டர் ஃபார் ஸ்டீஃபன் இன் ஜோஹன்ஸ்பர்க். தென் வி ஹாவ் ஜேம்ஸ் ஜார்விஸ் அண்ட் ஆர்தர் ஜார்விஸ். Even though they belong to white people, even though they are white, they do not come under the கெட்டவங்க கேட்டகரியில் வரமாட்டாங்க. காரணம் என்னென்னா, ஆர்தர் ஜார்விஸ்க்கு பிளாக் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, பட் ஹீ இஸ் கில்டு பை அ பிளாக் மேன். அதான் வந்து ஹைலைட். ஓகே, தென் த ஹாரிசன்ஸ், வி ஹாவ் ஹாரிசன்ஸ். ஸோ சம்மரி ஆஃப் த லெசன், க்ரை த பிலவட் கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் செட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா, அது உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு ரிமோட் வில்லேஜ் இருக்குது, அதுக்கு பேர் நிடோஷினி. அந்த நிடோஷினியில் வந்து ஈஸ்டர்ன் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. அதோட பாஸ்டர் தான் வந்து யார், ஸ்டீஃபன் கிமிலோ. அவருக்கு ஒரு லெட்டர் வருது ஃப்ரம் ஜோஹன்ஸ்பர்கு, சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து. என்ன, இட் இஸ் அ சிட்டி இன் சவுத் ஆஃப்ரிக்கா. என்ன அந்த லெட்டரில் இருக்குன்னா, அவரோட சிஸ்டர் கிரெட்ரூடு ஒரு ஹேஸ் ஃபாலன் இல், ஷீ இஸ் அ ப்ராஸ்டிடியூட். ஐ டோல்ட் யூ அர்லியர், ஷீ இஸ் அ ப்ராஸ்டிடியூட் ஹூ ஹஸ் பீன் ஸ்பாயில்ட் பை த இண்டஸ்ட்ரியலைசேஷன், சரியா? ஷீ ஷெல்ஸ் ஆல்சோ இலிசிட் லிக்கா. ஸோ அதனால் அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, தயவு செஞ்சு உங்கள் சிஸ்டரை வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிமிலோ, ஈவன் தோ ஈஸ் அ வெரி மிடில் கிளாஸ் மேன், ஹீ ஸ்பெண்ட்ஸ் அ லாட் டு ட்ராவல் டு ஜோஹன்ஸ்பர்க். ஓகே, ஜோஹன்ஸ்பர்க் வராருன்னா, சிட் வில்லேஜ்லேருந்து அந்த காலத்தில் ட்ராவல் பண்ணி
சிட்டிக்கு வர்றதுன்றதே இட் இஸ் அ ஹைலி எக்ஸ்பென்சிவ் திங். ஓகே, ஸோ அங்கே வந்து ஹீ கம்ஸ் அண்ட் ஹோப்ஸை வந்து கெட்ரூடை வந்து கூட்டிகிட்டு போகலான்ட்டு அவர் கெட்ரூடை பார்த்துட்றாரு. அங்கே பார்த்தா அப்சலோம் அவரோட சன்னும் காணாமல் போயிடுறான் இல்லையா, அவரையும் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார். அங்கே ஜோஹன்ஸ்பர்க் அவர் போனோன்னு ஹி இஸ் வார்ம்லி வெல்கம் பை மிஸ்ஸி மேங்கோ. அவர் சொன்ன ஒரு ப்ரீஸ்ட்டுன்னு சொன்னேன், அந்த ப்ரீஸ்ட் தான் இவருக்கு லெட்டரும் எழுதியிருப்பார், கெட்ரூட் இஸ் வெரி சிக், யூ பெட்டர் கம் அண்ட் பிக் ஹர் அப் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து யார் வீட்டில் தங்குறாருன்னா லித்பின்னு ஒரு கிறிஸ்டியன் உமன் வீட்டில் தங்குறாரு. அவங்க வந்து கிறிஸ்டியன் வேல்யூஸோடு இருக்காங்க, ஸோ ஹெல்பிங் அதர்ஸ் வந்து இட் இஸ் அவர் டியூட்டி அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவங்க. கிமிலோ வந்து விசிட்ஸ் கெட்ரூடு. ஓகே, அவ அப்போ தான் கண்டுபிடிக்கிறார் ஷீ இஸ் அ ப்ராஸ்டியூட் அஸ் வெல் அஸ் அ லிக்வர் செல்லர். நீ வாப்பா, நீ வந்து இதுக்கு வந்துடு, நிடாஷினிக்கு வந்துடு, நம்ம ஊருக்கு போய் எப்படியாவது பொழைச்சிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்கிறாரு. கெட்ரூட் ஹாஸ் ஆல்சோ அ யங் சன். ஓகே, அது முக்கியமானது. ஈவன் தோ ஷீ இஸ் அ ப்ராஸ்டியூட் ஷீ இஸ் ஏபிள் டு பிரிங் அப் ஹர் சன். ஓகே, ஸோ தட் இஸ் த ஸ்டோரி ஆஃப் கெட்ரூட் ஹூம் ஹி ஹஸ் கம் டு பிக் அப். ஸோ இவர் வந்த காரணம் வந்து கெட்ரூட் தான் அவரை கண்டுபிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் இது ஸ்டீஃபனுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங் சிச்சுவேஷன் வருது. என்ன சேலஞ்சிங் சிச்சுவேஷன் அப்படின்னா, ஜோஹன்ஸ்பர்கில் அப்சலோமை தேடுறார், தன்னுடைய பையனை தேடுறார். அங்கே போய் பார்க்கும்போது அவங்க பிரதர் ஒருத்தர் இருக்கார்ல, ஜான் கிமிலோ, அவரை வந்து பார்க்குறாரு. அங்கே அவர் வந்து ஷீ ஹஸ் பிகம் அ வெரி கிரேட் பிஸ்னஸ் மேன் அண்ட் ஆல்சோ அ பொலிட்டீஷியன். சரியா, பொலிட்டீஷியனாகவும் இருக்கார். அண்டு அங்கே போனால் அவர் ஃபேக்ட்ரி கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தா அப்சலோம் ஒரு காலத்தில் வந்து அவங்க அங்கிள் கூட ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அங்கே போனால் அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு ஒரு க்ளூலேருந்து ஒரு க்ளூ கிடைக்கும்ல, இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான் ஆனால் இப்போ இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு க்ளூ கிடைக்குது. அப்போ ஒவ்வொரு இடமாக இவர் அப்சலோமை தேடி போகிறார். சரியா, அப்போ பார்த்திங்கன்னா தான் தெரியுது அந்த ஊரில் எவ்வளோ ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இருக்குன்னு தெரியுது. அட் த சேம் டைம் எக்கனாமிக்கலாகவும் தே ஆர் வெரி மச் தெர் இஸ் அ கிரேட் டிவைடு அப்படின்றதும் தெரியுது அவங்களுக்கு. சரியா, ஸோ இந்த கண்ட்ரியே ரெண்டாக பிரிஞ்சிரும் போல இருக்குது, பிளாக் வர்சஸ் ஒயிட்டு, ரிச் வர்சஸ் புவர் அப்படின்னு புரிஞ்சுது. ஒரு வழியாக வந்து கிமிலோ வந்து அவரோட சன் அப்சலோமை கண்டுபிடிச்சிடுறாரு. அங்கே ஒரு ரிஃபர்மேட்ரியில் தங்கியிருக்கார், அதாவது குட்டி குட்டி திருட்டெல்லாம் பண்ணுறவங்கள இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளின்னு போட்டிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி சம்திங் கால்டு லைக் தட் ரெஃபர்மேட்ரி, ஜுவனைல் ஹோம் மாதிரி தெர் இஸ் அ ரெஃபர்மேட்ரி தேர். ஸோ அந்த ரெஃபர்மேட்ரியில் இருக்கும்போது ஹீ கெட்ஸ் அ கேர்ள் ப்ரெக்னென்ட். ஸோ அங்கேயும் போய் சும்மா இல்லை, ஹீ இஸ் டூயிங் சம்திங் வெரி டிராஸ்டிக் தேர் ஆல்சோ. ஓகே, அப்போ இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது வி ரீட் இன் த நியூஸ் பேப்பர்ஸ் தட் ஆர்தர் ஜார்விஸ், யார் வந்து இந்த பிளாக் வர்சஸ் ஒயிட் அப்பார்த்தீடுக்கு அகெயின்ஸ்டாக அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாரு, அவர் க்ரூசேடர் ஃபார் தர் பிளாக் பீப்புள், அவர் வந்து இஸ் பீன் மர்டர்ட் பை சம்வன் லைக் திருட்டு பயல்வர், அதாவது வீட்டை கொள்ளடிப்பாங்க இல்லையா அவங்க வந்து அவரை கொண்டுடுறாங்க அப்படின்றத படிக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது போலீஸ் வந்து யாரை சஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்சலோமை சஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றது யாருக்கு தெரிய வருது, கிமிலோக்கும் மிஸ்ஸி மேங்குக்கும் தெரிய வருது. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க, ஒரு லாயர் வைக்கிறாங்க. அப்சலோமை போய் மீட் பண்ணி போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணுது. அப்போ வந்து பார்த்தா அப்சலோம் ஒத்துக்கிறான், ஆமாம் நான் வந்து இன்னும் ரெண்டு பேரோடு சேர்ந்து இந்த கொலையை பண்ணேன் அப்படின்னு சொல்லி. அந்த இன்னும் ரெண்டு பேர் யார் அப்படின்னா, அதில் ஒருத்தர் வந்து ஜான் கிமிலோ, அவங்க அங்கிள் இருக்காங்களே அந்த அவங்க ஃபேக்ட்ரியில் தானே இவன் ஒர்க் பண்ணியிருக்கான், ஸோ அதனால் அங்கே வந்து ஃப்ரெண்ட் ஆகிறான் அவங்க அங்கிளோட பையன், அவனும் சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அவன் பேர் மேத்யூ. ஸோ ஜான் மேத்யூவோட பையன் பேர், ஸோ ஜான் கிமிலோவோட பையன் பேர் மேத்யூ. அவன் சொல்கிறான், நான் வந்து ஜார்விஸை கொல்லணும்னு நினைக்கல, நான் வந்து ஜஸ்ட்டு அவங்க பணத்தை தான் கொள்ளை அடிக்கணும்னு நினச்சேன்,
இதில் அவர் வந்து தெரியாமல் இறந்து போயிடுறாரு இதில் இந்த சண்டேயில் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு லாயரை வந்து வைக்கலான்னு பார்க்குறாங்க. அவர் ஜான் கிமிலோ வந்து அவங்க பையனுக்கு ஒரு நல்ல பெரிய லாயராக வச்சிடுறாரு. சரிங்களா, அப்சலோம் கேஸ் வந்து ட்ரையலுக்கு வருது. அப்போ வந்து கிமிலோ வந்து அப்சலோமோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால ஒருத்தி ப்ரெக்னென்ட் ஆக்கிடுறான் இல்லையா, அவள்கிட்ட போய் சொல்கிறாரு கிமிலோ இந்த மாதிரி வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்டு வந்து இப்போ வந்து ஒருத்தரை கொலை பண்ணிட்டாங்க, அதனால் போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வருத்தப்படுறா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, பட் அவளுக்கும் தெரியும்ல இவன் கொஞ்சம் மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் வந்து வேணா வந்து நிடாஷினிக்கு வந்துடுறேன் உங்களோட மருமகளா, ஏன்னா இனிமே நான் இந்த ஊரில் இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறான். ஸோ இந்த மேரேஜ் பிட்வீன் அப்சலோம் அண்ட் த கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ். ஓகே, ஸோ இதுக்கிடையில் வந்து நிடாஷினியில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஆர்தர் ஜார்விஸோட அப்பா வந்து அங்கே பெரிய ஒரு லேண்ட்லார்டு ஜேம்ஸ் ஜார்விஸு, அவங்க வந்து மழையே பெய்யல ஆஃப்ரிக்காவில், அதனால் ஹீ இஸ் ஹோப்பிங் ஃபார் த ரெயின். அப்போ தான் அந்த லோக்கல் போலீஸ் வந்து சொல்கிறாங்க அவங்க பையன் இறந்து போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஹீ இமீடியட்லி லீவ்ஸ் டு ஜோஹன்ஸ்பர்க் அவரோட ஒய்ஃபோட. அப்போ தான் அவருக்கு என்ன பேசுகிறது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது அவங்க பையனோட சில பேப்பர்ஸ் ஆர்டிகல்ஸ்லாம் எழுதுகிறாரு. அந்த சோஷியல் இன்இக்வாலிட்டி ஆஃப்ரிக்காவில் ப்ரிவேல் ஆகிறது அவருக்கு தெரியுது. ஹி லிவ்ஸ் இன் அ வில்லேஜ் இல்லை, அதனால் அவருக்கு அங்கே ஒன்றும் பெருசாக தெரியல. ஸோ இவர் பையனோட எழுத்துக்களை பார்த்து ஓகே நம்ம இனிமேல் வந்து பிளாக் பீப்புளை வந்து ஒதுக்கி வைக்கக்கூடாது ஓரம் கட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு ஃபீல் பண்ணிவிட்டு, இப்போ தான் அவர் பையன் செஞ்சது சரி பிளாக் பீப்புளுக்காக போராடணும் சரின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. யார், ஆத்தர் ஜார்விஸ், ஜேம்ஸ் ஜார்விஸ், ஆத்தர் ஜார்விஸோட அப்பா. அப்போ வந்து ஒரு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கிமிலோவை மீட் பண்ணுறாங்க. கிமிலோ இஸ் ஆல்சோ ரிகவர்ட் ஃப்ரம் த ஷாக்கு. அப்போ வந்து சொல்கிறாரு ஐம் ரியலி சாரி, என் பையன்னா உங்கள் பையனை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆகிக்கிறாங்க. அப்சலோமோட ட்ரையல் நடக்குது கோர்ட்டில். அந்த ட்ரையலில் வந்து அப்சலோம் ஒத்துக்கிறான், வந்து இப்போ மறைக்கலை, நான் வந்து அப்சலோமை வந்து அப்சலோம் வந்து சொல்கிறான் நான் வந்து ஆர்தர் ஜார்விஸை கொன்னது உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, ஆர்தர் ஜார்விஸை கொன்ன அப்சலோமுக்கு வந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்றாங்க. அந்த மீதி ரெண்டு பேருக்கும் வந்து சும்மா லைஃப் சென்டென்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க ஜெயிலில், அந்த மேத்யூ கிமிலோக்கு இன்னொருத்தருக்கும். அதுக்கப்புறம் வந்து கிமிலோ என்ன பண்ணுறாரு, சரி ஓகே இப்போ வந்து டெத் சென்டென்ஸ் கிடச்சிருது, இருந்தாலும் பரவாயில்ல, அப்சலோம் இஸ் டு மேரி த கேர்ள் ஹூ பேர்ஸ் ஹிஸ் சைல்டு, அட்லீஸ்ட் உன் குழந்தையாவது இந்த பொண்ணோட வயிற்றில் வளருது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு சரி நீ ஜெயிலில் இரு, உனக்கு தூக்கு தண்டனை என்னைக்கு நிறைவேற்றுதோ அன்னைக்கு வந்து நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிட்டு நிடாஷினிக்கு கிளம்புறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் காலம்பரை வந்து அவங்க கிமிலோ வந்து நிடாஷினிக்கு வராரு. அப்போ சரி கிரெட்ரூடையும் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரெட்ரூடு இருக்கிற அந்த இடத்துக்கு இவர் போகிறாரு. அங்கே போனால் கிரெட்ரூடு காணோம், ஷி ஹஸ் டிஸப்பியர்ட். சி பீப்புள் ஹூ லிவ் லைக் திஸ் இல்லை, அவங்களுக்கு வந்து அந்த தவறான வாழ்க்கை தான் வந்து பிடிக்கும். சரி நம்மளுக்கு போய் நம்ம நல்ல லைஃப் லீட் பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு வேண்டிய காசு கிடைக்காது, இனிமேல் வந்து சொசைட்டி வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணிக்காது. ஒன்ஸ் ஒரு ப்ராஸ்டிடியூட்டாக இருந்துட்டால் அது எப்படி அந்த விஷயம்லாம் வெளியில் தெரிஞ்சிடும். அதனால் வந்து ஷி டசன்ட் லைக், கிரெட்ரூட் டசன்ட் லைக் கம்மிங் ஹோம் பேக் ஹோம். ஸோ இப்போ தான் வந்து கிமிலோக்கு புரியுது இந்த ட்ரைபல் கல்ச்சரு அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே போயிடுது. ஒரு காலத்தில் வந்து ட்ரைப் பீப்புளே சொல்லுவாங்க இல்லையா, கட்டுக்கொப்பாக இருப்பாங்க, தலைவரோட எல்லா இதுக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, கட்டுப்பட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம. ஆனால் இப்போ கூட சில ட்ரைபல் ஸ்ட்ரக்சரில் அப்படி இருக்குது. பட் கிமிலோ நவ் ஃபீல்ஸ் தட் த ஸ்ட்ரக்சர் நோ லாங்கர் எக்ஸிஸ்ட் and he returns to Nidoshini. She is highly troubled. Okay, va?
இவர் எவ்வளோ ட்ரபிள்டாக இருக்காரோ அதே அளவுக்கு ட்ரபிள்டாக யார் இருக்கா அப்படின்னா ஜேம்ஸ் ஜார்விஸ் இருக்கார். ஏன் அப்படின்னா அவருக்கும் வந்து இந்த செட்டப் வந்து பிடிக்கல. அவர் பையனோட எழுத்துக்களை படித்த பிறகு அவருக்கு வந்து என்ன பண்ணல, சரியாக வந்து எதுவுமே படல. அப்போ ஆர்தர் ஜார்விஸ்க்கு ஒரு பையன் இருக்கான், அவனை வந்து ஜேம்ஸ் ஜார்விஸ் நிரோஷினி கூட்டிகிட்டு வந்துடுவார். அங்கே வந்து அந்த குட்டி பையன் வந்து கிமிலோ மேலே ரொம்ப பிரியமாயிடுவான். ப்ரீஸ்ட் தானே இவர் அங்கே, ஸ்டீஃபன் கிமிலோ. ஸோ அந்த யங் பாயும் ஓல்டு மேனும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. அப்போ வந்து இந்த ஜேம்ஸ் ஜார்விஸ் வந்து முன்னாடிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பார். ஒயிட் பீப்புளே தே ஆர் நோன் ஃபார் தேர் ஸ்ட்ரிக்ட்னஸ் இல்லையா, டிசிப்ளின், லைக் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் மாறிடுறாரு. இந்த பிளாக் பீப்புளுக்கெலாம் என்ன கொடுக்குறாரு, மில்கெல்லாம் ஃப்ரீயாக ஒரு நாள் கொடுக்குறாரு. ஸோ தே ஹி ஹேஸ் ஸ்டார்டட் டு ஹெல்ப் பீப்புள். ஒயிட்டாக இருந்தாலும் ஹி ஹேஸ் ஸ்டார்டட் டு ஹெல்ப் பீப்புள். ஹி டொனேட்ஸ் மில்க் ஃபஸ்ட்டு, நான் சொன்னேன் இல்லையா. அப்புறம் வந்து ஒரு டேம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அப்புறம் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பர்ட்லாம் கூட்டிகிட்டு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறாரு. அதாவது மழை பெய்தாலும் சரி பெய்யலனாலும் சரி சொட்டு நீர் பாசனம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்னிக்ஸை வந்து மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அந்த பிளாக் பீப்புளுக்குன்னு நினைக்கிறாரு. அந்த நேரத்தில் ஜார்விஸோட ஒய்ஃப் இறந்து போயிடுறாங்க. குமிலோ வந்து அவரோட காங்கிரிகேஷன் சார்பாக, அதாவது அவங்க சபை, ஒரு சர்ச்சுக்கு பாஸ்டர் தானவர், அந்த சபைக்கு சார்ந்து ஒரு ரீத் அனுப்புகிறாங்க. ரீத்னா மலர் வளையம். அவங்களோட சிம்பத்தியை வந்து இது பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த டயசிசன் பிஷப் வந்து என்ன பண்ணுறாரு, கிமிலோ வந்து அந்த இடத்துலேருந்து மாற்றணும். யூஸ்வலாக பாஸ்டர்ஸை வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு ஸ்டேஷன்லேருந்து மாற்றுவாங்க. ஸோ அது மாதிரி மாற்றலாம் அப்படின்னு நினைக்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு, ஜார்விஸ் வந்து ஒரு நோட் அனுப்புகிறாரு. என்ன அப்படின்னா, நான் உங்கள் சர்ச்சை வந்து கட்டித்தரேன், ஒரு நியூ சர்ச் கட்டித்தரேன் அப்படின்னோடனே சரி பிஷப் சொல்கிறாரு, ரைட்டு, அந்த சர்ச் கட்டி முடிக்கிற வரைக்கும் நீ அங்கேயே இருங்க அப்படின்னு கிமிலோக்கு ஆர்டர்ஸ் போடுறாரு. சரியா? ஸோ அதனால் கிமிலோ கண்டினியூஸ் டு லிவ் இன் நிடாஷினி அண்டு ஜேம்ஸ் ஜார்விஸ் இஸ் கோயிங் டு பில்ட் அ நியூ சர்ச் இன் நிடாஷினி. ஓகே, இப்போ தூக்கு தண்டனை கைதி அங்கே வச்சு இதில் தானே விட்டுட்டு வர்றாங்க, ஜோஹன்ஸ்பர்கில் அப்சலோமை. ஸோ அந் முந்தின நாள் அடுத்த நாள் காலம்புற அவங்க யூஸ்வலாக தூக்கு தண்டனையை வந்து விடிய காலத்தில் தான் நிறைவேற்றுவாங்க. சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி தான் தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவாங்க. அது மாதிரி வந்து அவங்க சன்னோட எக்ஸிக்யூஷனுக்கு அடுத்த நாள்னா முந்தின நாள் சாயங்காலம் கிமிலோ வந்து மவுண்டன் சைடு போயிடுறார். மனசு கஷ்டமாக இருக்கும் சிட்டிக்குள்ளே இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய மரங்கள் மலைகளுக்கு நடுவில் போயிடுறாரு. அப்படியே அமைதியாக இருக்கார், தனிமையில் இருக்கார், இன் சாலிட்யூடில் இருக்கார். அங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஜார்விஸை பார்க்குறாரு. அப்போ அந்த ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் பையன் இருந்து பிரயோஜனம் இல்லை, என் பையன் செத்து போயிட்டான், அப்போ உங்கள் பையனும் சாவ போகிறான் அப்படின்னு. இப்போ ஜார்விஸோட கிராண்ட் சன் இருக்கான்ல, அவங்க மட்டும்தான் இவங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்காங்க. அப்போ குமிலோ வந்து அடுத்த நாள் காலம்புரை அவங்க பையன் சாவுற நேரத்தில் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க இல்லையா தூக்கு தண்டனை நிறுத்தும் போது அழுகுறாரு. அப்படியே ப்ரேயர் பண்ணுறாரு. அப்போ அந்த வேலிக்கு வந்து ஒரு விமோச்சனம் கிடைக்கிது. எப்படின்னா ஒயிட் பீப்புள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறலாம்ல, இப்போ ஜார்விஸ் மாதிரி ஜேம்ஸ் ஜார்விஸ் மாதிரி மாறினாதான் சவுத் ஆஃப்ரிக்கன் பீப்புளுக்கு ஒரு விடிவு அப்படின்ற மாதிரி ஹீஸ் ப்ரேயிங். ஓகே, ஃபார் ஹிஸ் சன்ஸ் சோல் ஆல்சோ அண்ட் ஃபார் தி கண்ட்ரி ஆல்சோ. சரியா? வித் திஸ் வி கம் டு தி எண்ட் ஆஃப் தி லெசன். ஸோ க்ரை த பிலவட் கண்ட்ரினா, சவுத் ஆஃப்ரிக்கா இஸ் க்ரைங் ஃபார் இட்ஸ் சன்ஸ். ஓகே, ஸோ நம்ம எல்லாருமே இந்த நாடு வீணா போகுது, சவுத் ஆஃப்ரிக்கா வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆகுது, அதுக்காக நம்ம என்ன பண்ணும், அழுது ஜோம் பண்ணும், ப்ரே பண்ணும், வி ஹாவ் டு ப்ரே ஃபார் சேவிங் சவுத் ஆஃப்ரிக்கான்ற மாதிரி த லெசன் கம் த நாவல் கம்ஸ் டு அன் எண்டு. ஸோ இட் இஸ் அ ஹைலி பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் நாவல். ஓகே, ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் பப்ளிகேஷன், அப்புறம் கேரக்டர்ஸு, அப்புறம் வந்து இந்த பிளேசஸ்ஸு, நிடாஷினி, இதெல்லாம் தான் முக்கியமானது. ஆத்தர் வந்து ஆலன் பேட்டன், 1948 பப்ளிஷ் ஆகுது. இட் இஸ் ஜானர் வந்து இட் இஸ் அ நாவல் டைப்பு, ஃபஸ்ட்டு பப்ளிஷ்ட் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ்.
ஸோ இதெல்லாம் தான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் திங்ஸ் டு ரிமெம்பர் இன் க்ரை த பிலவட் கண்ட்ரி. தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கீப் வாட்சிங், கீப் ஆன் வாட்சிங் அச்சீவர்ஸ் சாய்ஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.